ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆடிட் கிச்சன். நான் உங்கள் வனிதா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டரிசி தானிய அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அடையை நான் ஒரு 11 வகையான பயிர் வகைகளையும் 2 வகையான நாட்டரிசியும் வச்சு செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம். அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வெள்ளை கொண்டக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை ஒரு 50 கிராமு. பச்சைப்பயிறு ஒரு 50 கிராமு. தட்டைப்பயிறு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். மொச்சை ஒரு 50 கிராமு. பச்சை பட்டாணி ஒரு 50 கிராமு. ப்ரௌன் சோயா ஒரு 50 கிராமு. ராஜ்மா ஒரு 50 கிராமு. கொள்ளு ஒரு 50 கிராமு. துவரம் பருப்பு ஒரு 50 கிராம். உளுந்து ஒரு 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம வரகரிசியை 100 கிராம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் பூங்கார் அரிசி 100 கிராம் சேர்த்துக்கிறோம். அப்புறம் இது கூட இட்லி அரிசி ஒரு 200 கிராம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த அரிசியெல்லாம் வந்து நல்லா 2-3 முறை கழுவிட்டு நம்ம இதை ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஏன்னா பயிர் வகைகள் நம்ம நிறையா போட்டிருக்கனால அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது ஊறணும். இப்போ நான் இதை 3 வாட்டி கழுவிட்டேன். இதை 3-4 மணி நேரம் இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், 4 மணி நேரம் நான் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் நான் போட்ட பயிர் வகைகளும் நாட்டரிசிகளும் சேர்க்கணும்னு இல்லை, கூட குறைச்சி நீங்கள் மாற்றியும் சேர்த்துக்கலாம். இந்த அடை வந்து நல்லாவே வரும். ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அயன் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. அரிசி பருப்போடு சேர்த்து நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 5 வடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மிக்சி ஜாரில் பருப்பு, சோம்பு, பூண்டு, வடமிளகாய் சேர்த்துட்டேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா அடைச்சி எடுத்துக்குவோம். இதை மாவடைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அடைக்க வேணாம், கொஞ்சம் கொடகொடன்னு அடைச்சிக்கோங்க. இது கூடவே நான் நடுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நான் பொடியாக நடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூனு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமேட்டு நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சம் கொழுந்து கீரையாக பறித்து அதை நல்லா வாஷ் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா முருங்கைக்கீரையில் அயன் சத்து இருக்குது. ஸோ அது இது கூட சேர்க்கும்போது இன்னும் நல்ல சுவையை கொடுக்கும். மாவோடு சேர்த்து வெங்காயம், கீரை, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இது தோசை மாவு பதத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியமாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம. அப்போ தான் அடை திரட்டை நமக்கு வரும். இப்போ பாருங்கள், கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடையை திரட்டிடலாம். அடை நல்லா திரட்டிட்டோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். அவங்கவுங்க விருப்பப்படுற மாதிரி ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், ரீஃபண்ட் ஆயிலு இது இல்லைன்னா நெய் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போடலாம். பாருங்கள், நல்லா இந்த சைடு வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த அடை கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், முன்பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அடை ரெடி. ஊட்டச்சத்து நிறைந்த நாட்டரிசி தானிய அடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கீரை கூட்டு, காய் கூட்டு, கார சட்னியோட சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரையோடு நீங்கள் கொடுக்கலாம். இது எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.